கண்ணா எல்லோருக்கும் வந்துக்கும் இது நம்ம எச்ஆர்எஃப்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வர வீடியோவை சந்தோஷமாக பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விருது வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு சார்பாக ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த திரைத்துறையில் வந்து அவர் செய்த சாதனைகளுக்காக இந்த ஒரு விருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க நடிகர்கள் வாங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு விருது கூட நம்ம வந்து சொல்லலாங்க ஸோ தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிற விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சற்றமுன் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு ஸோ இதை பற்றி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாஷ் ஜாவேத்கர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹாப்பி டு அனௌன்ஸ் தாதா சாஹேப் பால்கே அவார்ட் ஃபார் டூ தௌசண்ட் டூ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா ரஜினிகாந்த் ஜி ஹிஸ் கண்ட்ரிபியூஷன் எஸ் ஆக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் ஹேஸ் பின் ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவேத்கர் வந்து சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் வந்து தாதா சாஹேப் அப்படிங்கிற அவார்டை வந்து அறிவிக்கிறதுல நாங்கள் ரொம்பவே சரி பெருமைப்படுறோம் அவர் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாலே வந்து அந்த இந்திய சினிமாவோட வரலாற்றில் ஒரு முக்கியமான நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து நடிகராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஸ்க்ரீன் ரைட்டராகவும் சரி அவருடைய அவருடைய அந்த பணி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மிக மிக பெரிய அப்படின்னு சொல்லட்டும் மிகப்பெரிய ஐகானிக்காக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லட்டும் இதில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லிருக்கார் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஒரு விருது அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க ஸோ உடனே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில நபர்கள் வந்து வந்து தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத விதமாக வந்து பேசுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த அவார்டு வழங்கினது அப்படிங்கிறது ஓட்டுக்காக தான் பிஜேபி வந்து ஓட்டுக்காக தான் அதை வந்து அறிவிச்சிருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கும்போது எல்லா ரஜினி ரசிகர்களும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ஒன்றும் கிருக்கனுங்க கிடையாது லூசு பசங்க கிடையாது சரிங்களா அவங்க வந்து நல்லா சிந்தித்து வந்து ஓட்டு போடுறவங்க தான் ரஜினி ஃபேன்ஸு ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை தடவை வந்து பல தடவை வந்து அவர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ அதுவும் ரஜினி ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ அவங்கள பொறுத்தவரை கரெக்டாக அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஓட்டு போடுவாங்க இப்படி செஞ்சனால வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது சரிங்களா ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை யாராலும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது ரஜினிக்கே தெரியும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து குருட்டாக சில பேர் பேசுகிற ஒரு தான் சரிங்களா ஸோ ரஜினி ஃபேன்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு யார் வந்து கரெக்டாக இருக்கும் தோணுமோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க இந்த அவார்டு கொடுத்தனால யாரும் வந்து பிஜேபிக்கோ ஏடிஎம்கேக்கோ இதுக்காக மட்டுமே அவங்க வந்து ஓட்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ இதை பார்த்து சில பேர் பொறாமப்பட தான் செய்வீங்க என்ன பண்ணுறது வைரலாக இருந்து தான் செய்யும் ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர்ந்து ஒரு பெல் அக்கானோ க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் மீண்டும் சிந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்எஃப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க